வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் வந்து க்ரீன் டீ போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் தான் குடிக்க போகிறோம். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் எப்பவுமே பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து வேறு வேறு காம்பினேஷனில் பண்ணலாம். நான் இன்றைக்கி பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து லெமன், அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், வெள்ளரிக்காய், இஞ்சி, புதினா சேர்த்து தான் பண்ண போகிறேன். இதை போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லே கன்சியூம் பண்ணுற மாதிரி அப்பப்போ குடிச்சிக்கலாம். அது ரொம்பவே நல்லது. டீடாக்ஸ் ட்ரிங்க் ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ எப்படி பண்ணுங்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்போ ஒவ்வொரு காம்பினேஷனில் பண்ணுவேன். அதை உங்களுக்கு பண்ணும்போது காமிக்கிறேன். க்ரீன் டீ போட்டு வச்சுருக்கேன். இது வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ குடிச்சிட்டு இப்போ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கும் இப்போ போட்டு வச்சுருவேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ தான் குடிக்க போகிறோம். ஏன்னா வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் கஞ்சி பவுடர் இன்னும் அரைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வாக்கிங் போயிட்டு வந்து டீ தான் நான் போட போகிறேன். இப்போ டீடாக்ஸ் ட்ரிங்க் போட்டு வச்சுருவோம். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் போட்டு வந்து ஒரு மணி நேரமாவது இது சோக் ஆகணும். அந்த வெள்ளரிக்காய் அதெல்லாம் அதுக்கப்புறமா தான் குடிக்கணும். ஸோ இதை உரமாக வச்சுக்கணும். இன்றைக்கி என்ன சமையல்னா, ரத்த குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பருப்பூசி, பொட்டுக்கடலை போட்டு ஒரு பருப்பூசிலி, மாங்காய் துண்டம் எப்பயும் போல், அப்புறம் வாழைக்காய் வந்து ஒரு 2 வாழைக்காய் ரொம்ப சின்னதாக இருந்தது, அதை வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த வாழைப்பூ இன்ஸ்டன்ட் பருப்பூசிலி வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். ரத்த குழம்பும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம பண்ணது தான். மாங்காய் துண்டம் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன ரெசிபி மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாம் வந்து மேங்கோ லெமனேட் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து கோதுமை மாவில் ஆப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக ஊறணும் அது. அதனால் அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுருவோம். என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். நான் ஒரு 4 கப்பு வந்து இந்த பாருங்கள், இந்த சைஸ் கப்பில் ஒரு 4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கப்பில் 2 கப்பு வந்து தேங்காய் பால் அதையும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான உப்பு, அப்புறம் ட்ரை ஈஸ்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. நீங்கள் ட்ரை ஈஸ்ட்டுன்னு கேட்டால் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டுன்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது. ஸோ அது இப்போது 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். பேலன்ஸ்க்கு தண்ணி விட்டுப்போம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும் நம்ம. அவ்வளோதான். இது அப்படியே வந்து ஊறட்டும். ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அப்படியே மூடி வச்சிடுறேன் ஓரமாக. இப்போ அடுத்தது வந்து மேங்கோ லெமனேட் போட்டுடலாம் நாம். இப்போ மேங்கோ லெமனேட்க்கு வந்து 1 மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து 2 டேபிள்ஸ்பூன், 1 பிஞ்சு சால்ட், தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். மாம்பழம் வந்து அரைச்சிண்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தண்ணின்னு கொஞ்சம் விட்டுக்கலாம். 1/2 மூடி லெமன் புளியிறேன்.
உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் வந்து ஒரு லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். மேங்கோ லெமனேட் வந்து ரெடி ஆகிடுது, இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். கோதுமை மாவு ஆப்பம் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், ஆப்பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்கா. ஒரு 3 மணி நேரம் ஆகிடுது. முதல்ல இதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டூ தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 கிராம்பு ஒரு பட்டை, அப்புறம் வெங்காயம், பச்சை காரத்துக்கு பச்சை மிளகா தான், பச்சை மிளகா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருந்தேன், அது காஞ்சிடுது. அது மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே சிவக்கெல்லாம் வர வதக்கக்கூடாது, நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்தால் போதும். வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு. இப்போ வந்து இது வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்தது தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதில் நல்லா துருவிட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணி பால், இது வந்து திக் பால். இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன், திக் பால், இது தண்ணி பால். ஃபஸ்ட்டு தண்ணி பால் விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி தேங்காய் பால் விட்டு ஒரு வாட்டி நல்லா கொதிச்சுடுது. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ திக் பால் சேர்த்துக்க போகிறோம். நாம் பாருங்கள், திக் பாலை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டூ ரெடி. ரொம்ப சிம்பிள், ஈஸி. தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இது வந்து இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூ ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். ஸோ அது காஞ்சின்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பம் பார்க்கலாம். ஆப்பச்சட்டியில் எண்ணெய் தடவிருக்கேன், காஞ்செடுத்து இந்த பக்கம் ஆப்பம் வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் இன்னொரு கடாயை வச்சு ஆப்பம் வந்து வாத்துக்கலாம். இது வரட்டும், அதுக்குள்ளே பாருங்கள் இது வந்து வெந்திருக்கும். சூப்பராக ஆப்பம் ரெடி ஆகிடுது. ஸோ இதே மாதிரி எல்லா ஆப்பமும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பம் ஸ்டூ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டூ வந்து நம்ம இடியாப்பத்துக்கும் தொட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை மாவில் ஆப்பம் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கோதுமை மாவில் காஃபி கேக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து என்ன வேணும்னு சொல்லிடுறேன்.
ஒரு கப்பு வெல்லம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வெல்லம் எடுத்துக்கணும். நான் இதில் வந்து ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு அளந்து வச்சுருக்கேன். நான் போடும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ 1 கப்பு வெல்லம், அதுக்கு 1 கப்பு தண்ணி அதே கப்பில். இதை கரைச்சிக்கலாம். வெல்லம் வந்து கரைஞ்செடுத்து ஸோ வடிகட்டிக்கலாம். வெள்ளை தண்ணி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே வந்து நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணிடணும். ஒரு 2 டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. காஃபி வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காஃபி பவுடரை அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். வெள்ளை தண்ணி நல்லா ஆறணும். ஸோ ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம். பாருங்கள், நான் வந்து ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் சளிச்சிட்டு சேர்க்க போகிறோம். அப்புறம் 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த அந்த கிரவுண்டட் ஆயிலெலாம் எடுத்துக்காதீங்க, ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ 1/4 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் இதுதான் சேர்க்க போகிறோம். ஸோ ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒன்றா சேர்க்கலாம். இப்போ வெள்ளை தண்ணி வந்து நல்லா ஆறெடுத்து 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சு சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது சளிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது 1/4 கப்பு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த கிரவுண்டட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பட்டர் மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், தெரியுதா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து பட்டரை தடவி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் அது போடலாம். நான் வந்து வெண்ணெய் வாங்கின பட்டர் பேப்பர் இருந்தது, அதிலே நான் வதையை போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, வெண்ணெய் வந்திருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரே போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் விட்டுடலாம். இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும். பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், எதில் வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை 1-5 நிமிஷம் சூடு பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி கடாயை வந்து 1-5 நிமிஷம் சூடு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை உள்ளே வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வந்து 1/40 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 1/2 அவர் ஆயிடுது. பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நல்லா வெந்துடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணோம். ஸோ நம்ம ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணலாம். எனக்கு வந்து 25-30 நிமிஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய எடுத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த கேக் வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி ஊர் உலகம் சேனலில் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த கேக் எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஊர் உலகம் சேனல் வந்து 1 லாக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதை கொண்டாடுற விதமாக தான் இன்றைக்கி வந்து கேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேனலில் பார்ப்போம். கட் பண்ணும்போது நான் உங்கள் கூட பேசுகிறேன். இப்போது ஈவினிங்க்கு வந்து வேர்க்கடலை சாலட் தான் பார்க்க போகிறோம். நான் வேர்க்கடலையை வந்து வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பச்சை மிளகா, 1 ஈர் பச்சை மிளகா சேர்க்குறேன். வெள்ளரிக்காய்,
நல்லா பொடியாக கட் பண்ண விழுறிக்கா. ஸோ ஒரு சின்ன கேரட், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காய் கேரட்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் வந்து மாங்காய் நீங்கள் வந்து துருவி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மாங்காய் சேர்க்க தான் போகிறேன். காலையில் வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ணியிருந்தேன், மாங்காய் பிக்கல் இன்ஸ்டண்ட்டாக, மாங்காய் துண்டம்னு சொல்லுவோம் இல்லையா அது, அது ஸோ அது பேலன்ஸ் இருக்குது, அதை நான் இதோட சேர்த்துற போகிறேன். அதுலேயும் கொஞ்சம் காரம்லாம் இருக்கா, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வேர்க்கடலை சாலட் வந்து ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ப்ளாக் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்மளுடைய ஊர் உலகம் சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஊர் உலகம் சேனல், அப்புறம் நம்ம சித்ரா முர்லீஸ் கிச்சன் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜும் இருக்குது, அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.